Praise the Lord. Alleluia. 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 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரவு வேளையிலே இப்படி ஒரு கூட்டத்தை நடத்த தேவன் கிருபை செய்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுக்கின்றேன். இங்கே கூடி வந்திருக்கிற அன்பான தேவ ஊழியர்கள் மற்றும் விசுவாச மக்கள், அழைப்பை கேட்டு கூடி வந்திருக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த ஊரிலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக பாஸ்டர் சார்லஸ் அவர்கள், ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த வாழ்நாள் காலத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல சாட்சியாய் வாழ்ந்தார்கள். ஆண்டவருடைய மகிமையான ஊழியத்தை தேவ கிருபையோடு வல்லமையாய் பிரயோஜனமாய் செய்து நிறைவேற்றினார்கள். இந்த பகுதியிலே இன்றைக்கு அநேக மக்கள் கிறிஸ்துவுக்குள் எழும்பவும், இந்த சுற்றுவட்டாரத்துக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கவும் தேவன் தம்முடைய தாசரை தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. மாத்தூர் பாஸ்டர் லாசர் ஐயாவுடைய ஊழியத்தில் ஒரு பகுதியாக இந்த பகுதியிலே ஆண்டவர் இப்படிப்பட்ட நல்ல சுவிசேஷ விதைகளை விதைத்து இன்றைக்கு நல்ல ஒரு அறுவடை பரலோ ராஜ்யத்திற்காக உண்டாகி கொண்டிருக்கிறது. ஆமேன். நம்முடன் வாழ்ந்து தேவ ஊழியம் செய்து கர்த்தருடைய அழைப்பை பெற்று இளைப்பாறுதலில் பிரவேசித்த பாஸ்டர் சார்லஸ் அவர்களை நினைவு கூறும் பொழுது, அவர் பாஸ்டர் லாசர் அவர்களுக்கு கீழே ஒரு உத்தம குமாரனாக அவருடைய ஊழிய ஓட்டத்தை தொடங்கி கிறிஸ்துவுக்கு முன்பாக உண்மையும் உத்தமம் உள்ள ஒரு ஊழியக்காரராக தன்னுடைய ஓட்டத்தை ஜெயமோடு முடிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஆமேன். ஸ்தோத்திரம். ஆகவே தொடர்ந்து இந்த நாட்களில் இந்த பகுதிகளில் கர்த்தர் செய்ய விரும்புகிற கிரியைகளை கர்த்தர் அந்த அவர் மூலம் உண்டாக்கின அந்த ஊழியத்தை கொண்டு இன்னும் மேன்மையாய் செய்வாராக. அவருடைய துணைவியார், அவருடைய பிள்ளைகள், பின் சந்ததிகள் அனைவருக்கும் நல்ல ஆறுதல் தேர்தல் தந்து தொடர்ந்து அவர்கள் அந்த நல்ல அடிச்சுவடுகளை பின்பற்றி கிறிஸ்துவுக்குள் மகிமையான சாட்சிகளாய் வாழவும், தேவ ஊழியத்திலே பிரயோஜனம் உள்ளவர்களாய் காணப்படவும் இந்த குடும்பத்தையும் சந்ததியையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சபை மக்களுக்கும் விசேஷமாய் ஆண்டவர் நாமத்திலே உங்களுடைய வாழ்விலும் தொடர்ந்து தேவ கிருபைகள், தேவனுடைய வல்லமையான செயல்கள் வெளிப்படுவதாக என்று வாழ்த்துகின்றேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பற்றி சில காரியங்களை வேத புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 3:4 ஆகிய வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று உங்களை பற்றி நினைக்கும் பொழுது நாங்கள் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம், அதை நாங்கள் செய்து வருகிறோம் என்று பவுல் அன்றைக்கு தெசலோனிக்க பட்டணத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு எழுதினார். அதே போல இந்நாட்களிலே உலகத்திலே கோடி கோடியான மக்கள் வாழும் பொழுது, இந்தியாவிலும் சுமார் 140 கோடி மக்கள் வாழ்கின்ற காலகட்டத்திலே ஒரு கூட்டத்தாரை தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றவர்கள், தேவனுடைய திட்டத்திற்கு உட்பட்டவர்கள். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மிக விசேஷித்தவர்கள். அப்படி ஊர் ஊராக ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தை வைத்திருக்கின்றார்.
இந்த அப்பட்டு வளை பகுதியிலும் ஆண்டவர் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் ஆண்டவர் இயேசுவின் வருகைக்கு முன்பதாக ஒரு பெரிய கூட்டம் இந்த பகுதியிலிருந்து பரலோகத்தின் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டமாக இன்னும் வல்லமையாக எழும்புவதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் அவிதமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை உலகமெங்கும் எழுப்பி கொண்டிருக்கிறார். ஊர் ஊராக பகுதி பகுதியாக ஆண்டவர் எழுப்பி கொண்டிருக்கிறார். இப்படி எழுப்பப்படுகிற மக்களுக்காக நாம் அனைவரும் ஜெபிக்க வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு திட்டமாக இருக்கின்றது. அதைத்தான் இங்கே அப்போஸ்தலன் பவுல் எழுதியிருக்கிறார். நீங்கள் அந்த பட்டணத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கின்றீர்கள் என்பதை நாங்கள் எண்ணும் பொழுது நாங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் என்று சொல்லுகிறோமே, எதற்காக தேவன் தெரிந்து கொள்ளுகிறார்? எதற்காக பூமியில் திரளான ஜனங்கள் வாழும் பொழுது ஒரு கூட்டத்தை தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார்? 1 தெசலோனிக்கேயர் 5:9 நாம் பார்க்கின்றோம், தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். அல்லேலூயா. அவர் தெரிந்து கொண்டு நம்மை நியமித்திருக்கிறார் இரட்சிப்படைவதற்கென்று. மிக தெளிவாக இந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப ஏன் ஆண்டவர் ஒரு கூட்டத்தை உலக மனிதர்கள் நடுவிலிருந்து தெரிந்து கொள்ளுகிறார் என்று கேட்கும் பொழுது, அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நம்மை கோபாக்கினை, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலம் ரட்சிப்படைவதற்கு நியமித்தார். அப்ப ரெண்டு நியமனங்கள் இருக்கிறதை இந்த வசனம் சொல்லுகிறது. ஒன்று கோபாக்கினைக்கென்று உள்ள நியமனம், இன்னொன்று ரட்சிப்புக்கென்று உள்ள நியமனம். இது தேவனுடைய நியமனம். எனவே இந்த காரியத்தை எல்லாரும் அறிந்து ரட்சிப்புக்காக நியமிக்கப்பட்ட கூட்டத்திலே காணப்பட வேண்டியது அவசியம். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின ஏராளமான நட்சத்திரங்களும் கிரகங்களும் உண்டு. ஆனால் இந்த பூமியை அவர் தெரிந்தெடுத்து அவர் இந்த பூமியில் கடந்து வந்து ஒரு மனிதனை இந்த பூமியின் மண்ணிலிருந்து உருவாக்கினார். அவனுக்கு ஒரு மனுஷியை அவனுக்கு எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த எலும்பிலிருந்து உருவாக்கினார். இதை ரெண்டு பேரையும் முதல் குடும்பமாக ஆண்டவர் இணைத்து வைத்து அவர்களிலிருந்து ஒரு சந்ததி புறப்பட்டு இந்த பூமியை நிரப்ப ஆண்டவர் அந்த கட்டளையை கொடுக்கும் பொழுது அவருடைய நோக்கத்தை பற்றி மல்கியா ஏன் ஒருவனை படைத்தார், அவரிடத்தில் ஆவி பரிபூர்ணமாக இருந்தது, நினைத்தால் ஒரு இமைப்பொழுதில் மிருகங்களையும் மரஞ்செடி ஒரே வார்த்தையில் உலகம் முழுவதும் மனிதனை படைத்திருக்கலாம், ஆனால் மனிதன் என்கிற விஷயத்தில் மட்டும் பெருக்கி விடாமல் ஒருத்திய படைத்து ரெண்டு பேரையும் இணைத்து அவர் ஏன் இப்படியெல்லாம் செய்தார் என்று உள்ள சந்ததியை பெறும்படிக்கு தானே. அல்லேலூயா. தெய்வ பக்தி உள்ள ஒரு சந்ததி பூமியை நிரப்ப வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அன்றும் இன்றும் தேவன் தாம் வாழுகின்ற மனுஷன் வந்து பங்கடைய வேண்டும் என்று விருப்பம் கொண்டிருக்கிறார். ஆகவே தான் மனுஷனை மட்டும் தமது சாயலாக தமது ரூபத்தின்படி படைத்தார். மிருகங்களுக்கு தெய்வ சாயல் கிடையாது, பறவைகளுக்கு கிடையாது, எந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு ஊரும் பிராணிகளுக்கோ மரஞ்செடி கொடிகளுக்கோ கல்லுக்கோ மண்ணுக்கோ தெய்வ சாயல் இல்லை. தெய்வ சாயல் என்பது தேவன் மனிதனிடத்தில் மட்டுமே இருக்கிறது. அந்த மனிதனுக்கு மட்டும்தான் தேவன் நித்தியத்தை வைத்திருக்கிறார், தம்முடன் வாழுகின்ற அந்த பாக்கியத்தை முன்குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வாழப்போகிறதும் இல்லை, நிலைத்திருக்க போகிறதும் இல்லை. அவர்கள் தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்தை
ஒரு பொழுதும் சுதந்தரிப்பதும் இல்லை. ஆமென். மனுஷனை மட்டும் அதற்காய் நியமித்தார். தமக்கு அநேகம் பிள்ளைகள் மகிமையில் வந்து சேர வேண்டும், தம்மோடு இருக்க வேண்டும், தம்மோடு வாசம் பண்ண வேண்டும், அவர் மனுஷர் நடுவிலே வாசமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விருப்பம் கொண்டார். அல்லேலூயா. அதற்கு தான் ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினார். எனவே தான் அவர் இந்த மனுஷனிலிருந்து அந்த ஆதாமை உண்டாக்கின பிறகு காயின் காலத்திலே பாருங்கள் தப்பு செய்து ஆண்டவரை விட்டு விலகி போயாச்சு. அந்த முதல் பிறந்த பிள்ளை, உலகத்திலே முதல் பிறந்தவன் காயின், அவனே பொல்லாங்கனுடைய ஆலோசனைக்கு இடம் கொடுத்து விலகி போயிட்டான். இப்படியே காலாகாலங்களிலே ஒரு கூட்டம் தேவனுடைய வழியில் நெல்லாதபடி, தேவனுடைய திட்டத்துக்குள் வராதபடி பிரிந்து போகிற ஒரு கூட்டமாகவே காணப்படுகிறது. அது இந்த தலைமுறையில் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய கூட்டமாக இருக்கிறது. ஆண்டவரை தேடுகிறதில்லை, படைத்தவர் யார், சிருஷ்டித்தது யார் என்று சிந்திப்பதில்லை, தங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்படி போகும் பொழுதுதான் தேவன் அதிலிருந்து ஒரு கூட்டத்தை தெரிந்தெடுக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆதாமினுடைய சந்ததியிலே ஒரு கட்டத்திலே நோவாவை தெரிந்தெடுத்தார். மற்ற எல்லாரையும் கோபாக்கினைக்குள்ளாக்கினார். ஜலப்பிரளயத்தினால் எல்லாரும் தேவ கோபத்தில் அழிக்கப்பட்டார்கள். நோவா குடும்பம் மட்டும் கிருபை பெற்று மீட்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அதுதான் இந்த ரட்சிப்பினுடைய திட்டம். பாருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள், தேவனை தேடாதவர்கள், தேவனை அறியும்படி விரும்பாதவர்கள், இப்படிப்பட்ட ஒரு பெரிய கூட்டம் அன்றைக்கு இருந்தது. ஆனால் கீழ்ப்படிந்த ஒரே ஒரு நோவா, அவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்த அவனுடைய குடும்பத்தினர், அந்த ஒரு குடும்பத்தை பயங்கரமான ஜலப்பிரளயத்தின் அழிவாகிய தேவகோபத்துக்கு விலக்கி அவர் தெரிந்தெடுத்து பேழைக்குள் வைத்து அவர்களை ரட்சித்தார், பாதுகாத்தார், காப்பாற்றினார். அல்லேலூயா. மற்ற ஜனங்கள் பெரிய மெஜாரிட்டி கூட்டம், ஆனால் மெஜாரிட்டியை பார்த்து ஆண்டவர் தனக்கென்று தெரிந்து கொள்ளுகிறவர் அல்ல, தமக்கு கீழ்ப்படுகிறவர்களே தெரிந்து கொள்ளுகிற தெய்வம். அல்லேலூயா. எனவே ஆண்டவர் அன்றைக்கு அந்த காரியத்தை காண்பித்தார். அதே போலதான் இயேசு சொன்னார், நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஆமேன். அப்போ மனுஷகுமாரன் வருகிற காலம் இதுவாய் இருக்கிறது. இயேசு சீக்கிரமாய் ஆகாயத்தில் வெளிப்படுவார். இந்த பூமியிலே ஆதாம் ஏவாள் என்று அவர் நட்ட அந்த நற்குல திராட்சை செடிகள் மூலம் உண்டான பயிர் அதுதான் மனுக்குலம். அந்த மனுக்குலத்தை அறுவடை செய்து களஞ்சியத்தில் சேர்த்து அவருடைய அடுத்த கட்ட திட்டத்திற்கு கொண்டு போகும்படியாய் இவ்வுலக வாழ்விலே ஆண்டவர் சில திட்டங்களை வைத்திருக்கிறார். பைபிளில் வெளிப்படுத்தலை எழுதி தந்திருக்கிறார். அவைகளை செயல்படுத்தும்படி இயேசு திடீரென்று வெளிப்படுவார். அல்லேலூயா. நிறுத்தப்பட்டு போகும். அதுக்கு பிறகு தேவ கோபாக்கினையின் தண்டனைகள் ஒன்றொன்றாய் வந்து இறங்கிவிடும். அப்போ அந்த ஒரு கட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அன்றைக்கு எப்படி செய்தாரோ அதுபோல தான் இன்றைக்கு நடக்க போகிறது. அன்றைக்கு ஜனங்கள் எல்லாம் ஜலப்பிரளயத்தால் வாரிக்கொள்ளப்பட்டார்கள். இனியோ ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவருடைய வசனத்திற்கு, தேவனுடைய திட்டத்திற்கு உள்ளே வராதவர்கள் அத்தனை பேருக்கும் தேவ கோபாக்கினை அக்னி கடல் என்கிற ஒரு பயங்கரமான நித்திய ஆக்கினை ஸ்தலத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது என்று பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆனால் அந்த அக்னி கடலுக்கு போகாதபடி, தேவனுடைய நித்திய தண்டனையை, தேவ கோபாக்கினையை, அந்த அக்னியை அனுபவிக்காதபடி நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட்டு என்றென்றைக்குமாய் கிறிஸ்துவுடனே கூட வாழ வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு அந்த தெரிந்து கொள்ளுதலின் வழி திறந்திருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் இயேசு என்கிற வழி. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி தந்து அந்த இயேசு கிறிஸ்துவை மனிதன் செய்த அத்தனை பாவங்கள், தேவனை விட்டு விலகி போன பாவம், தேவனுடைய கட்டளைகளை மீறி செய்த அக்கிரமங்கள், அநியாயங்கள், அசுத்தங்கள், அநீதிகள், எல்லாவித பாவங்களுக்கும் மன்னிப்பு அருளுவதற்காக, அந்த பாவத்திலிருந்து அவனை தூக்கி எடுப்பதற்காக, அந்த பாவத்தினால் தேவன் நியமிக்கப்படுவதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழு மனுக்குலத்தினுடைய பாவ பாரத்தை தன் சரீரத்திலே ஏற்றுக்கொண்டு மனிதருடைய பாவங்களால் மனிதர்களுக்கு வருகிற எல்லா தண்டனைகளையும் அவர் தன்னுடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே நம்ம எல்லாருக்கும் சேர்த்து ஒரே தேவ ஆட்டுக்குட்டியாக பலியானார். அல்லேலூயா. ஏக பலியிலே ரட்சிப்பும் இருக்கிறது.
என்றால் அதற்கு ஒரே வழி இயேசு. அல்லேலூயா. இயேசு ஒருவரே முழு மனுக்குலத்தினுடைய இரட்சகராக நம்மை படைத்த தேவனால் நியமிக்கப்பட்டவர். எனவே அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தால், அந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் நான் ஒரு பாவி ஐயா என்று மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரோடு பாவங்களை அறிக்கை செய்தால், இயேசு சகல பாவங்களையும் நீக்கி நம்மை இரட்சிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. சிந்தன அந்த இயேசுவின் இரத்தம் இன்றைக்கும் சகல பாவங்களை நீக்கி நம்முடைய ஆத்மாவை கரிப்பதற்கு அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இயேசுவின் இரத்தம் எந்த பாவத்தையும் மன்னிக்க வல்லமை உள்ளது. தன்னுடைய இரத்தமோ பறவையுடைய இரத்தமோ ஒன்றும் ஒரு அதற்கு இல்லை. இயேசு தாமே அவர் சிலுவையில் பலியான பிறகு அதுக்கு மிஞ்சி வேற எந்த பலியையும் தேவன் அங்கீகரிக்கிறதில்லை. ஆமென். இயேசுவின் இரத்தம் பரிசுத்தமான இரத்தம், பாவமல்லாத பாவக்கரைபடாத இரத்தம். இயேசு அதற்கு அவர் நம்மை போல ஒரு மனுஷன் அல்ல, மனுஷனாய் வாழ்ந்தார், மனுஷன் அல்ல, அவர் தேவனுடைய திருக்குமார். எனவே இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலம்தான் இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய வழி இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருப்பது பாக்கியம். அந்த தெரிந்து வராமல் இருப்பதும் நம்முடைய கையிலே விடப்பட்டிருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. ஆனால் தெரிந்து கொள்ளுதலின் வாசலை ஆண்டவர் திறந்து வச்சிருக்கிறார். மூடும் பொழுது கர்த்தருடைய பாதத்திலே அது சேமமாய் போய் சேரும். அல்லேலூயா. இதுதான் இன்றைக்கு முக்கியம். உலகம் நிலையற்றது, நாம் வாழுகின்ற வாழ்க்கையும் நிலையற்றது. நீர்மேல் காணும் குமிழி போன்ற ஒரு வாழ்க்கை யாருக்கு எப்போ போட்டோம்னே தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்பர்களே, இன்றைக்கு நாம் விவேகத்தோடு சிந்திக்க வேண்டியதும், என்னுடைய முழு வாழ்க்கைக்கு ஒரு ரட்சிப்பு வேணும், ஒரு பாதுகாவல் வேணும். அல்லேலூயா. அது இயேசுக்குள் மட்டுமே நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதை அறிந்தோம், அறியாதவர்கள் போல் வாழாதிருப்பீர்களாக. ஆண்டவர் இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை கொடுங்கள். அவர் முழுமையும் உங்கள் வாழ்க்கையை ஆட்கொள்ளட்டும், அவர் கண்ட்ரோல் எடுக்கட்டும். இந்த வாழ்க்கை மகிமையான பாக்கியத்தில் இருக்கும். அல்லேலூயா. எரேமியா புஸ்தகம் 3:14-15 வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது, சீர்கட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர். ஊரில் ஒருவனும் வம்சத்தில் ரெண்டு பேருமாக தெரிந்து உங்களை சியோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் எதற்கு தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார்? முதலாவது, இந்த மகிமையான ரட்சிப்புக்குள் வருவதற்காக, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வருவதற்காக அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக சொல்லுகிறார், ஊரில் ஒன்றும் வம்சத்தில் ரெண்டு பேருமாக உங்களை சியோனிலே கொண்டு வந்து. அல்லேலூயா. உலகத்திலே கர்த்தருடைய சியோன் என்பது கர்த்தருடைய சபை. ஆமேன். அல்லேலூயா. சியோன் என்பது பைபிளில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது, சில இடங்களில் அது கர்த்தர் வாசமாயிருக்கின்ற ஸ்தலத்தை குறிக்கிறது. பல இடங்களிலே சியோன் என்கிற வார்த்தை அது கர்த்தருடைய சபையை குறிக்கிறது. அல்லேலூயா. வாசமாயிருக்கிறார், ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய கூட்டத்தார். அல்லேலூயா. என வம்சத்தை கொடுப்பேன். அல்லேலூயா.
மேய்ப்பர்களை அவர் தெரிந்தெடுத்து நம்மை நடத்துவதற்காக வைக்கிறார். அதான் சபை, சபையின் ஊழியக்காரன் அல்லேலூயா அனுபவத்துக்கு எடுத்திருக்கிறார். எனவே தெய்வ மக்கள் அனுபவத்துக்குள் நீங்கள் சபை அல்லேலூயா கொள்ளுவீர்களாக. 47 மிக தெளிவாய் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து என்பவர்கள் சபையில சேர்க்கப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது மிக முக்கியம். அல்லேலூயா. மோசே என்ற பிள்ளை தண்ணியிலிருந்து எடுக்கப்பட்ட ஆர்வன் இவனை காப்பாத்தி எடுத்துட்டா, எடுத்துட்டு யோசிக்கிறா எப்படி வளர்ப்பேன்னு சொல்லி. அப்ப கரெக்டா மோசேயின் தமக்கை போய் சொல்றா, இவனை வளர்க்கறதுக்கு உங்களுக்கு ஆள் வேணுமா? அவ கரெக்டா ஆமான்னு சொன்னா, அவன் பெற்ற தகப்பனின் தாயையுமே அதற்கு அவ ஒழுங்கு பண்ணி கொடுத்தாள். அப்போ ஒரு குழந்தை என்று சொன்னால் அதுக்கு ஒரு வீடு தேவை, அதுக்கு ஒரு குடும்பம் தேவை, அது வளருவதற்கு அந்த வீடு தேவை. அல்லேலூயா. ஆரியன் ஒருவன் வழியருகே குற்றுயிராய் கிடந்தவனை காப்பாற்றினான். காப்பாற்றி சில ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் அவன் பண்ணிக்கிட்டு நேராக கொண்டு போய் சத்திரத்தில் சேர்த்தான். ஏன்னா அவனுக்கு தெரியும், அவன் குற்றுயிராக இருக்கிறான், இவன் நிறை உயிர் பெறணும்னா இவனுக்கு கொஞ்ச நாள் கூட சில பராமரிப்புகள் தேவை, அவனுக்கு ஒரு சத்திரம் வேணும், அது கொண்டு சத்திரத்தில் சேர்த்தான். இதே போல தான் வேணும், சபை வேணும். அல்லேலூயா. வளருவதற்கு எப்படி? ஒரு குற்றுயிராக்கப்பட்டவன் திரும்ப அவன் எழும்புவதற்கு அவனுக்கு எப்படிப்பட்ட பராமரிக்கும் ஸ்தலம் தேவையோ, அதே போலதான் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்புக்குள் வந்த நாம் ஒவ்வொருவரும் தொடர்ந்து இயேசுவின் வருகையில் அந்த ரட்சிப்பு பூரணப்படத்துக்கு நம்மை உருவாக்க வழி வேண்டும். அல்லேலூயா. கொன்றும் வம்சத்துக்கு ரெண்டுமா தெரிந்தெடுத்து அவர்கள் மூலமாக ஊரெல்லாம் சபையை கட்ட கத்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பட்டு வழியிலே அவர் மூலமாக இங்கே ஒரு ஊழியத்தை அழகாக ஆமென் கொள்ளுதல். திரளான கர்த்தர் கூட்டி சேர். என்னை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, நீங்களும் அதிலே முன்குறிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். புரிந்து கொண்டு ஆத்துமாவே இயேசுவுக்கு கர்த்தருடைய சபைக்குள்ளே வாருங்கள். அல்லேலூயா. ஆவியானவர் நிறைவாய் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென். இயேசு சமாரியா ஸ்திரீட்ட சொன்னோடும் தேவனை கர்த்தருடைய சபை இருக்கணும். பரிசுத்த ஆவியா தான்
ஆண்டவருடைய அந்த தெரிந்து கொள்ளுதல் உங்கள் வாழ்க்கையில பூரணமாக நிறைவேறும். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டு விட்டோம், கண்டும் காணாதவர்கள் போல நாம வாழ்ந்து கொண்டிருந்தோம் சொன்னா தேவனுடைய திட்டம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற போகிறது. தெய்வ மக்களே, நாட்களை நாம் வீணாக்க கூடாது. நாட்கள் நம்முடைய கையில் இல்லை. நாளை நான் இருப்பேன் என்று ஒரு மனுஷனுக்கும் சவால் பேச வாய்ப்பே கிடையாது. அனவடினாலே கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருடைய வசனத்திற்கு நாம் பயந்து, இந்த நாட்களில் இயேசு நமக்காய் சிலுவையில் மரித்து உயிர்த்தார். அவருடைய பரிசுத்த ஆவியை நமக்காக பொழிந்தருளி இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவி தான் சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த நடத்திப்புக்குள் கர்த்தருடைய சியோனுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஒன்று கொரிந்தியர் 1:2 நாம் பார்க்கிறோம், கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. அல்லேலூயா. ஆண்டவர் ரட்சிப்புக்காக உங்களை தெரிந்து கொண்டார். ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையிலே சேர்க்கப்படும்படி தெரிந்து கொண்டார். சபைக்குள் வந்தவர்கள் பரிசுத்தவான்களாகும்படி ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்குள் வந்தவர்களை நாள்தோறும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது ரெண்டு முக்கியமான விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று, நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தராயிருக்கிறார். ஆமென். நான் பரிசுத்தராயிருக்கிறபடியினால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆமென். அப்ப அந்த தேவாதி தேவனுடைய தன்மைகள், அவருடைய அந்த ஆழங்கள், அந்த உண்மையான தன்மை, கேரக்டர், அது நமக்குள்ளே வர வேண்டும். அதுதான் பரிசுத்தம். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சாயலை நாம் தரிக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுது. இது லேசான காரியம் அல்ல. ஆத்மாவில் ரட்சிக்கப்படுவது மனங்க சொத்து அழுது ஆண்டவருடைய பாவங்களை மன்னியும்னா ஒரு இமைப்பொழுதலை மன்னிச்சிருவார். அல்லேலூயா. ஆனால் பரிசுத்தமாகுதல் என்று சொல்லுவது லைஃப் லாங் ப்ராசஸ். அல்லேலூயா. நம்ம வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். நம்ம இன்னும் இன்னும் பரிசுத்தப்படுத்துவதற்காக அவருடைய சாயலில் நம்மை உருவாக்க, அவருடைய பரிசுத்தத்தை நமக்குள் ஸ்தாபித்து வளர்த்த, அதுதான் சபையினுடைய முக்கிய வேலை. அல்லேலூயா. அதுதான் பரிசுத்தாவியான சபையில் ஒரு பெரிய கிரியை நடப்பிக்கிறார். நாங்கள் உங்களுக்கு வெளியே நின்று ஊழியம் செய்வோம். பரிசுத்தாவியானவர் உங்கள் உள்ளத்துக்குள்ளே வந்து ஊழியம் செய்வார். அல்லேலூயா. அப்படி செய்கிற ஊழியத்துடைய ஒரு பெரிய நோக்கம், கிறிஸ்துவை போல இந்த ஆத்மாவை மாற்றணும். ஆண்டவர் இயேசு வரும்பொழுது மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கிற திராணியை உருவாக்கணும். அல்லேலூயா. இயேசுவோடு காலமெல்லாம் வாழணும். அதுக்கு உருவாக்குறது. ரெண்டாவது பரிசுத்தத்தை பற்றின இன்னொரு காரியம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, எனிதிங் தட் இஸ் செப்பரேட்டட் ஃபார் காட் வில் பிகம் ஹோலி. எது ஒன்று கர்த்தருக்கென்று பிரித்து வைக்கப்படுகிறதோ, வேறுபடுத்தப்படுகிறதோ, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அல்லேலூயா. அப்ப அந்த செப்பரேஷன், வேறுபாடு, அந்த விட்டு விலகு என்கிற அடிப்படை உபதேசம், 4வது உபதேசம், விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். இதுதான் பரிசுத்தமாகுதலுக்கு மிக முக்கியமான விஷயம். நாம் கர்த்தருடைய சாயலை தரித்து கொள்ளும் போது அதில் தொடர்ந்து நிலைத்திருந்து வளரணும்னா இந்த உலகத்தில் சில காரியங்களை விட்டு வேறுபடணும். அல்லேலூயா. அதை விட்டு வேறுபட தான் இந்த பரிசுத்த ஜீவியத்தில் நம்ம முன்ன போக முடியும். அதனால தான் சில வேளை ஆவிக்குரிய சபைகளில் நீங்கள் பார்க்கும் பொழுது சில காரியங்களில் வேறுபட்டு நிற்கிறத பார்க்கலாம். அந்த வேறுபாடு நமக்கு அவசியம். அல்லேலூயா. பைபிள் அநேக காரியங்களை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கன்னு சொல்லுகிறது. அவைகளில் நாம் விட்டு விலகி நம்மை ரட்சித்து கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் அப்படி நம்மை பரிசுத்தவான்களாக்கும்படி, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படும் பொழுதே பரிசுத்தமாக்கப்படுகிறோம், நம்முடைய ஆத்மா பரிசுத்தமாக்கப்படுகிறது. அதே வேளையில் பொல்லாங்கு நிறைந்த உலகத்துக்குள் வாழ்றதுனால அடிக்கடி அந்த ஆத்மாவில் கரைபடுவது வழக்கம், குறைவுகள் உண்டாவது வழக்கம். அப்போ அதனால தான் ஆண்டவர் தொடர்ந்து சுத்திகரிப்புக்குள்ளே நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே இமைப்பொழுதிலே ரட்சிக்கப்பட்டது. ஆனா இந்த ஆவி இருக்குதே, நம்ம மனுஷ ஆவி, அதுக்குள்ளதான் நம்முடைய ரியல் கேரக்டர் குடியிருக்கிறது. நம்முடைய உள்ளான தன்மை அங்கே குடிகொண்டு இருக்கிறது. அந்த தன்மை ஒரு நாள் மேஜிக் ஆட்டு திரும்பாது. அதுதான் பரிசுத்தமாகணும். அல்லேலூயா.
அந்த தன்மை ஒன்னொன்னா மாறும், ஒன்னொன்னா மாறும். இந்த ஜென்ம குணம் நமக்குள்ள இருக்கு, மண்ணின் குணம் தான் நமக்குள்ள இருக்கு. எடுத்ததுக்கும் கோபம் வரும், எடுத்ததுக்கும் சுயநலம் பிடிச்ச சிந்தை வரும். இதெல்லாம் மண்ணுக்குரிய சுபாவம், இயற்கையாக நம்ம சுதந்திரித்து கொள்ளக்கூடியது. ஆனால் இயேசு நமக்குள்ள வந்து இந்த கோபத்தை மாற்றி பொறுமையாக மாற்றுறாரு, சுயநலத்தை மாற்றி பிறர் நலம் பார்க்குற அன்புள்ள இருதயமாக மாற்றுறாரு, சகிக்கிற தன்மையை தர்றாரு, பொறுமையை தர்றாரு, மன்னிக்கிற தன்மையை தருகிறாரு. எத்தனை எத்தனை அழகான சுபாவங்கள். அல்லேலூயா. அப்போ இதுதான் ஆவி ரட்சிக்கப்படுவது. ஆவியிலே ஒரு மாற்றம், அது வருஷ கணக்காக நடக்கும். நம்முடைய இறுதி மூச்சு வர அதில் எவ்வளவு ஆண்டவருக்கு நம்ம விட்டு கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு கிரியை செய்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்புறம் இயேசு வரும்பொழுது ஆகாயத்திலே அவர் வெளிப்பட்ட ஒரு இமைப்பொழுதுல நம்முடைய சரீரங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். அல்லேலூயா. மனுஷனுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் மூணு இருக்கு. முதல்ல நம்ம பாவத்தை அறிக்கை பண்ணி ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது ஆத்மா சுத்திகரிக்கப்படுது. அடுத்தது அந்த ரட்சிப்பு ஆவியில கிரியை செய்ய தொடங்குது. அது ஒரு ப்ராசஸ், பரிசுத்தமாகுதல். அப்புறம் இயேசு வரும்பொழுது திடீரென்று ஒரு இமைப்பொழுதிலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள். அல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்படும், அது உயிர்த்தெழுந்த சரீரம், மகிமையின் சரீரம். அதே போல ஒரு இமைப்பொழுதில் உயிரோடு இருக்கும் நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம், மறு ரூபமாக்கப்பட்டு. அல்லேலூயா. அப்போ அந்த உயிர்த்தெழுகிறவர்களுக்கும் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களுக்கும் சரீரத்தில் ஒரு ரட்சிப்பு உண்டாயிரும். இந்த சரீரத்தில் இப்போ வியாதி வரும், பலவீனம் வரும், வயோதிபம் வரும், மரணம் உண்டு, வேதனை, கஷ்டம் எல்லாம் இந்த சரீரத்துக்கு உண்டு. ஏன்னா அது இன்னும் ரசிக்கப்படலை. ஆனால் அன்னைக்கு சரீரத்துக்கு மீட்பு உண்டாயிடும். சரீரம் மீட்பாகிய புத்திர சுவீகாரம்னு பைபிள் சொல்லுது. அந்த சரீரம் மீட்பு அன்னைக்கு உண்டாயிருச்சுன்னா பிற இதுக்கு பலவீனமும் கிடையாது, வியாதியும் கிடையாது, வயோதிபமும் கிடையாது, மரணமும் கிடையாது. அல்லேலூயா. அதுதான் அந்த நித்திய வாழ்வுக்கான விண்ணுக்குரிய சரீரம், உயிர்த்தெழுந்த சரீரம். இப்படி ஒரு பெரிய ரட்சிப்பு ஆண்டவர் நமக்கு நிறைவாக வச்சிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு ஆத்மா, அடுத்தது தொடர்ந்து ஆவி, அப்புறம் ஒட்டுமொத்தமாக வருகையில் சரீரமும் மீட்கப்பட்டு முழுவதுமாய் ரட்சிப்பு. அல்லேலூயா. அப்புறம் பூமிக்குரிய எந்த காரியம் நம்மகிட்ட கிடையாது, எல்லாமே விண்ணுக்குரியது தான். அல்லேலூயா. ஸோ இப்படி ஒரு பெரிய விஷயத்துக்கு தான் இன்றைக்கு அன்பு சகோதரனே, சகோதரியே, வாலிபர்களே, இயேசு உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நினைக்கிறது தலைவலி மாறுறதுக்காக இயேசுவை தேடணும், வயிற்றுவலி மாறுறதுக்காக இயேசுவை தேடணும், கட்டாயம் தேடணும், அவர் தான் பரிகாரி. ஆனால் அதோடு நின்றப்படாது. அது உலகத்தில் ஒரு நேரத்தில் கிடைக்க விடுதலை. ஆனால் நான் இப்போ சொன்னது எவ்வளவு மகிமையும் மேன்மையுமானது. அல்லேலூயா. ஆனால் அதை நினச்சி நம்ம இயேசுவை பின்பற்றணும், அப்பொழுது இயேசு உலகத்திலே தேவையானவைகளையும் நமக்கு தருவார். அல்லேலூயா. தேவ மக்களுக்குள் அந்த ஒரு தரிசனம் உண்டாவதாக. இன்னும் ஆண்டவர் சிலரை தெரிந்து கொள்ளுகிறது இன்னும் ஆச்சரியமாக இருக்கிறது. பேதுரு அப்போஸ்தலர் 15:7 சொல்லுகிறாரு, உங்களில் ஒருவனாயிருக்கிற என்னை ஆண்டவர் அநேக நாட்களுக்கு முன்பு புறஜாதியாருக்கு என் வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கொடுக்கும்படி தெரிந்து கொண்டார்னு சொல்றார். 15:7 அப்போஸ்தல கூடுகையிலே பேதுரு எழும்பி பேசும்போது சொன்னார், உங்களில் ஒருவனாகிய என்னை. அவங்க ஏற்கனவே தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் தான் எல்லாருமே. ஆனால் இப்போ கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று தெரிந்து கொண்டார் என்பதை அங்கே சொல்றார். அதுவும் ஒரு விசேஷமான குறிப்பிட்ட ஊழியத்துக்காக தெரிந்து கொண்டார்னு சொல்றார். ஸோ ஆண்டவருடைய செலெக்ஷன், ஒட்டுமொத்தமாக ரட்சிப்புக்குள் வருவதற்கு, சபைக்குள் சேர்க்கப்படுவதற்கு, பரிசுத்தமாகி இயேசுவை சந்திக்க ஆயத்தமாவதற்கு, அதுக்கு இடையிலே சபைக்குள்ளிருந்து சிலரை தம்முடைய ஊழியத்திற்காக தெரிந்தெடுக்கிறார். அல்லேலூயா. ஊழியத்திற்கான ஒரு விசேஷித்த செலெக்ஷன் இருக்கிறது. அவர் தெரிந்தெடுக்கிறவர்களை அவர் அழைக்கிறார். அல்லேலூயா. அந்த அழைப்பு நேரடியாக கொடுக்கிறார். பரலோகம் யாரை தன்னுடைய பணிக்கு நியமிக்க போகிறதோ அத்தனை பேருக்கும் அழைப்பு கர்த்தரிடத்திலிருந்து டைரக்டாக வரும். அல்லேலூயா. அது ஒரு பெரிய பாக்கியம், ஸ்தோத்திரம். அதுக்கு ரெண்டு ஆஃபீஸர்ஸை வச்சு இன்டர்வியூ நடத்தி எடுக்கிறது இல்லை, அதை அவர் நேரடியாக அழைப்பார். அல்லேலூயா. அப்படி அழைத்ததில் ஒருவர் தான் பேதுரு. இப்போ அவர் சொல்கிறார், எனக்கு இன்னொரு ஸ்பெஷல் தெரிந்து கொள்ளுதல் உண்டாயிருந்தது தெரியுமா, நான் போய் கொர்நேலி வீட்டில் புறஜாதியாருக்கு பிரசங்கம் பண்ண என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. பவுலுக்கு அப்படி ஒரு சாட்சி உண்டு. அப்போ சில 16:16-18 பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சொந்த ஜனத்துக்கும் அந்நிய ஜனத்துக்கும் ராஜாக்களுக்கும் முன்பாக நின்று சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி
கர்த்தர் பவுலை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எனவே அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலின் ஒரு பகுதி மக்களை ரட்சிப்புக்குள் நடத்தி சபைக்குட்படுத்தி பரிசுத்தமாக்கி அவருடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளுகிற அந்த காரியம். அதை செயல்படுத்துவதற்கு மேய்ப்பர்கள் வேண்டும், சுவிசேஷகர்கள் வேண்டும், அப்போஸ்தலர்கள் வேண்டும், இப்படி போதகர்கள் தீர்க்கதரிசிகள் தேவை. இதற்காகவும் கர்த்தர் ஸ்பெஷலா தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. அந்த தெரிந்து கொள்ளுதல் யார் தலையிலே இருக்கிறதோ அவர்களை குறித்த வேளையில் கர்த்தர் அழைப்பார். அல்லேலூயா. அந்த அழைப்பின் சத்தம் யாருடைய உள்ளத்தில் வருகிறதோ, மகனே மகளே உலகத்துக்காக வேலை செய்த போதும், உலகத்துக்காக உழைத்ததும் பிழைத்ததும் போதும், இனி நீ முழுக்க முழுக்க என்னுடைய வேலையை செய் என்று இயேசு அழைப்பார். அல்லேலூயா. அந்த அழைப்பை பெற்ற யாராயிலும் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீன்னு சொன்னா, தயவு செய்து அதை தள்ளி விட்டுறாதீங்க. அதை போல மகிமையான அழைப்பு வேறொன்றும் இல்லை. அல்லேலூயா. தயவு செய்து கால தாமதப்படுத்தாதீங்க. நீங்க காலதாமதப்படுத்தும் பொழுதெல்லாம் தேவனுடைய திட்டம் காலதாமதமாகிறது. அது உங்களுக்கும் நல்லது அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களுக்கும் சரியானது அல்ல. ஆகையினாலே அழைப்பு இருக்கிறதா, ஆண்டவரிடத்திலே அர்ப்பணியுங்கள். அழைக்கப்பட்டவர்கள் செய்ய வேண்டியது என்னது? அர்ப்பணிக்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் அழைத்தால் நீங்கள் அர்ப்பணியுங்கள். அதுக்கு மேல உள்ளதை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமேன். ஐயோ எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கு. பிள்ளைகளை தந்தது யாரு? பிள்ளைகள் இருக்குன்னு அவருக்கு தெரியாமல் அவங்களை அழைச்சாரு. இப்படி போட்டு மாம்ச சிந்தையால குழப்பி குழப்பி கர்த்தருடைய ஊழியத்திலே இறங்கி செயல்பட வேண்டிய பாத்திரங்கள் கட்டப்பட்டதா இருக்கிறது. அறகுறை அங்கொரு கால் இங்கொரு கால் வைத்து கொண்டு இருக்கிறது. தேவ பிள்ளைகளே சரியல்ல. உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற மகிமை நீங்கள் அடைந்து கொள்ள அவர் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிற பாதையில தான் நீங்க ஓடணும். அல்லேலூயா. பவுல் சொன்னார், பரம அழைப்பு வந்த பொழுது நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் என்ன செய்யல, சொல்லுங்க, ஆலோசனை செய்யல. அல்லேலூயா. சொந்தக்காரங்கள்டையும் உறவினர்கள்ட்டையும் நண்பர்கள்ட்டையும் போய் இந்த காரியத்துக்கு ஆலோசனை கேட்டா என்னைக்காவது ஊழியத்துக்குள்ள இறங்கி வர முடியுமா? பாவம், அவர்கள் உங்களை நேசிக்கிறதுனால பொய்ராத பொய்ராத பாடுபட்டுருவான்னு சொல்லுவார். அது கிடைக்காது, இது கிடைக்காதுன்னு சொல்லுவார். அதனால அங்க போய் ஆலோசனை கேட்கக்கூடாது. நீங்கள் ஆண்டவர் அழைச்சிட்டாருன்னா கம்ப்ளீட்டா அவர் மேலே சாஞ்சிடணும். அல்லேலூயா. அங்கிருந்து அழைப்பு வந்திருக்கு, அப்புறம் இங்க கேட்கறதுக்கு என்ன வேலை இருக்குது? அல்லேலூயா. ஆண்டவரே அழைத்தீரே அர்ப்பணம் சொல்லி கொடுத்துட்டா கரம் பிடித்து நடத்துவார். அல்லேலூயா. எல்லாம் செய்வார், அழகாய் நடத்துவார். நமக்கென்று அந்த சுயத்தையே உடைச்சிடணும். நான் இயேசுவுக்காக, இயேசுடைய ராஜ்யத்துக்காக. அப்படி அர்ப்பணிக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஊழியர்கள் இன்றைக்கு ஏராளம் தேவை. அல்லேலூயா. மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், எங்களுக்கு ஒரு ஊழியக்காரர் அனுப்புங்க, எங்களுக்கு யார் வந்து சத்தியத்தை சொல்லி தருவா? கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எங்க கிராமத்தில் சபை இல்லையே, எங்க பட்டணத்திலே சபை இல்லையே, சில இடங்களில் எங்க மாவட்டத்திலே ஒரு ஆவிக்குரிய சபை இல்லையேன்னு கேட்கிறார். ஆகவே கர்த்தருடைய வேலை அவசரம், அதற்காய் அழைக்கப்பட்டவர்கள் தான் செய்ய முடியும். அழைக்கப்பட்டவர்கள் அழைப்புக்குள்ளே வராமல் தயங்காதிருங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து நான் சொன்னேன். எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பது சொன்னேன். ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்ளுகிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் விசேஷம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் அந்த 26 வாசிக்கும் பொழுது பவுல் சொல்றாரு, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. இந்த கிறிஸ்து மார்க்கத்துக்குள்ள தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்டவர்களில் அவர் சொல்றாரு, ரொம்ப பெரிய ஞானிகள் அநேகர் இல்லை, பிரபுக்கள்னா அதிகாரத்தில் உள்ளவங்க அவங்களும் ரொம்ப அதிகம் இல்லை, வல்லவர்கள் பணத்தில் திறமையில் எல்லாம் வல்லவர்களும் ரொம்ப அதிகம் இல்லை. சொல்கிறது யார் இந்த வசனத்தை? பவுல். அவர் ஒன்றுமில்லாதவரா? அவர் ஒன்றுமில்லாதவரான்னு கேட்குறேன். அந்த காலத்தில் பெரிய படிப்பு அவருக்கு. அல்லேலூயா. பயங்கர ஐஸ்வர்யவான், சனகரியும் சங்கத்தில் அங்கத்தினாக கூடிய அந்த தகுதி, பயங்கரமான மத விஷயத்திலும் பெரிய ஆள், அவர் அரசியல் விஷயத்திலையும் பெரிய ஆள்,
சமூகத்திலையும் பெரியாள். அவரை தான் அவரையும் ஆண்டவர் அழைச்சார். அதே வேளையில் செம்படவர்களான பேதுரு யோவான் போன்றவர்களை அழைத்தார். அவள் கல்லாதவர்கள். அல்லேலூயா. எல்லாருக்கும் அழைப்பு உண்டு. அதே பவுல் தான் சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அந்த படிப்பும் அந்த அறிவும் அந்த ஐஸ்வர்யமும் இதுக்கு உதவாது. அல்லேலூயா. அப்படி ஞானிகள் அநேகர் இல்லை, ஆனால் இப்போ யாரை தெரிந்து கொண்டார்? 27 ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அடுத்தது, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஏன் காரணம் சொல்றார் பாருங்க, 29 மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அல்லேலூயா. ஒவ்வொரு கம்பெனியில் ஆள் எடுக்கும்போது என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், அவங்க தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண பிறகு சிலதில் எக்ஸாம்ஸ் எழுத வைப்பார்கள். அப்புறம் ஒரு இன்டர்வியூ, நேர்முக காணல், அதில் உட்கார்ந்து கேட்பாங்க. எதுக்கு இதெல்லாம் செய்கிறாங்க? அவங்க கம்பெனிக்கு திறமையுள்ள ஆள் வேணும், அவரை கொண்டு கம்பெனி ஆசீர்வதிக்கப்படணும், கம்பெனிக்கு அவரை முதலாக்கணும் இல்லையா. அவரை அவருக்குள்ளே இருக்கிறத எடுத்து கம்பெனியை வளர்த்தணும். இதுதான் உலகத்தில் உள்ள எல்லா அப்பாயின்மெண்ட்டும் எல்லாம் தெரிந்து கொள்ளுதலும். ஆனால் தேவன் மட்டும்தான் ஒன்றுமே இல்லாதவனை தெரிஞ்செடுக்கிறார். ஏன்னா அவருடைய திட்டமே வேறு. நம்ம திறமையை வச்சு அவருடைய ராஜ்யத்தை கட்டுவது அவருக்கு அந்த திட்டம் இல்லை. அல்லேலூயா. நம்ம அறிவை வச்சு அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற திட்டம் அவர்கிட்ட இல்லை. ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆபிரகாம்ட்ட தான் சொன்னார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஸ்தோத்திரம். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்காக உன் திறமையெல்லாம் காட்டுப்பா, பெரிய பெரிய காரியம்லாம் ஜெயிப்பா. அப்படியா சொன்னார், நான் பெரிய காரியம் செய்வேன், நீ உத்தமமாக இருக்க முடியுமா வா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இதுதான் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். நீ உன் பெருமையை காட்ட, உன் திறமையை காட்ட, உன் அறிவை வச்சு என் ராஜ்யத்தை கட்ட, அது கிடையவே கிடையாது. நீ வெறும் பாத்திரமா வா. அல்லேலூயா. பவுல நான் சொன்னேன், ஆள் வெறும் பாத்திரம் கிடையாது, கொஞ்சம் உண்டு, பூமிக்குரிய கொஞ்சம் விஷயங்கள் உண்டு, ஆனால் தன்னை வெறுமை ஆக்கினார். ஆமென். இப்போ உனக்கு ஏதாவது இருக்கா, அதை முதல்ல வெறுமை ஆக்கு. பவுல் சொன்னார், நான் அதை நஷ்டம் என்று விட்டேன், அதை குப்பையுமாக எண்ணுகிறேன். படிப்பு பெரிய பெரிய காரியங்கள் அவட்ட உண்டு. ஒரு தடவை அவர் சொல்லி காட்டுறாரு பிலிப்பியரில், நான் இப்படியெல்லாம் இருக்கே, எனக்கும் மாம்சத்தில் பெருமை காட்டணும்னா காட்டலாம், ஆனால் அதெல்லாம் நான் கிறிஸ்துவுக்காக என்ன பண்ணிட்டேன், விட்டு விட்டேன், அதெல்லாம் நஷ்டம். இதெல்லாத்துக்கும் போய் இத்தனை வருஷத்தை செலவு பண்ணுனே, எல்லாம் இப்போ நஷ்டம், அது குப்பைன்னு நினைக்கிறேன், அது பெரிய விலையேறப்பெற்றதுன்னு நான் நினைக்கல. இப்போ எனக்குள்ள கிறிஸ்து சில காரியங்களை போட்டுக்கிட்டு இருக்கார். அவருடைய அபிஷேகத்தை ஊற்றுறாரு, அவருடைய அன்பை ஊற்றுறாரு, அவருடைய வசன வெளிப்பாடுகளை தருகிறார், அவருடைய தரிசனங்களை எனக்கு தருகிறார், அவருடைய வல்லமையான கிரியைகளை எனக்குள்ளந்து செய்கிறார். இதுதான் விலையேறப்பெற்றது. அல்லேலூயா. இது ஒன்றும் எனக்கு சொந்தமானது அல்ல, நான் திறமையை உண்டாக்கினதும் அல்ல, இதெல்லாம் அவர்கிட்ட இருக்கிறதுல கொஞ்சத்தை எனக்கு தந்து என்னை எடுத்து பயன்படுத்துகிறார். ஆமேன். அல்லேலூயா. ஸோ இயேசுவின் ஊழியத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் எப்பொழுதுமே தங்களை வெறுமையாக்கி வரணும். ஆமேன். நான் படித்தவன், நான் பண்ணிடுவேன்னா படிக்க அது செய்ய முடியாது. எனக்கு ரொம்ப கையில் திறமை இருக்கு, பண்ணிடுவேனா செய்ய முடியாது. ஆனால் கர்த்தரிடத்தில் தன்னை வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கப்பட்ட பாத்திரங்கள், அவர்களை கரத்தில் எடுத்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இன்று தெய்வ மக்களே, நான் படிச்சுட்டு வரேன்னு சொல்ல சொல்லுவார்கள். கர்த்தர் எப்போ அழைப்பாரோ அப்போ வரணும். அல்லேலூயா. அவருக்கு நேரமும் காலமும் தெரியாமல் உங்களை கூப்பிட மாட்டார். நம்ம தான் அப்படியெல்லாம், மனுஷர்கள் தான் அதை செய்வோம். அவருக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருப்பார். அல்லேலூயா. அதனால் எல்லாவற்றிலும் தெய்வ மக்கள் ஒரு ஒப்பு கொடுத்தல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு பெரிய தெரிந்து கொள்ளுதல். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் பெஸ்ட்டை தெரிந்தெடுக்கிறதல்ல, ஒன்றும் இல்லாததை தெரிந்து கொள்ளுதல் தான் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். ஆமேன். அதனால் என்னையே தெரிந்து கொள்வாரா, என்கிட்ட ஒன்றுமே இல்லையேன்னு யார் நினைக்கிறீங்களோ, உங்களைத்தான் அவர் தெரிந்து கொள்ளுவார். ஆமேன். ஒன்றும் இல்லாத ஆளுகள் தான் அவருக்கு வேணும், அப்போ தான் அவங்க அவர்கிட்ட இருந்து வாங்கி செயல்படுவாங்க. ஆமேன். பெருமை பாராட்ட மாட்டாங்க. மாம்சமான ஒருவனும் தேவனுக்கு முன்பாக
மேன்மை பாராட்டாதபடி அவர் அப்படி ஒரு செலக்ஷனை வச்சார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில இடங்களில் பாருங்க, ஆண்டவர் சந்ததிகளை தெரிந்து கொள்ளுகிற சரித்திரமும் இருக்கிறது. சந்ததிகளை தெரிந்து கொள்ளுகிறார், குறிப்பாக ஆபிரகாமுடைய சந்ததி, ஆரோனுடைய சந்ததி, தாவீதனுடைய சந்ததி. இந்த மூன்று சந்ததிக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிறது. ஆபிரகாமுடைய சந்ததி விசுவாச சந்ததி என்று தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நீ எனக்கு என்னை பின்பற்றி வா, நான் உனக்கு தேவனாய் இருப்பேன், உனக்கு மட்டுமல்ல உன் சந்ததிகளுக்கும் நான் தேவனாயிருப்பேன். அல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததி, அதே போல ஆரோனின் சந்ததி, உன்னை சந்ததி சந்ததியாய் ஆசாரிய ஊழியத்தில் வைப்பேன். அல்லேலூயா. அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அந்த ஆரோனுடைய பிள்ளைகள் தான் ஊழியம் செய்யணும் என்ப பழைய ஏற்பாட்டு ஒழுங்கு, அது அவருக்கு அவனுக்கு கொடுத்தது. தாவீது ராஜா, அவனுடைய சந்ததியில் எழும்புகிறவள் தான் யூதேயாவிலே ஆளுகை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. ஸோ ஒரு விசுவாச சந்ததி, ஒரு ராஜரீக சந்ததி, ஒரு ஆசாரிய சந்ததி, இந்த மூன்றுக்கும் ஆண்டவர் அந்த சந்ததியை அப்படியே தலைமுறை தலைமுறையாக வர்றதுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே அப்படி இல்லை. ஆயினும் ரோமர் கழுதின நிருபத்தில் நம்ம பார்க்குறோம், ரோமர் 11:28, சுவிசேஷத்தை குறித்து அவர்கள், அதாவது இஸ்ரவேலர்கள், உங்கள் நிமித்தம் பகைஞராக இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், இஸ்ரவேல் சந்ததி இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. இன்னைக்கு நினைக்கிறாங்க இஸ்ரவேல்னா ஏதோ கிறிஸ்தவத்துக்குரியதுன்னு. இல்லை இல்லை, அது யூதர்களுக்குரியது. அல்லேலூயா. இஸ்ரவேலர் இயேசுவையே சிலுவையில் அடித்தவர்கள். ஆனால் அவங்களுக்கு தெரிந்து கொள்ளுதல் நிமித்தம் ஒரு கிருப வச்சிருக்கிறாராம், ஏன்னா அவங்க முன்னோர்கள் கர்த்தரை உத்தவமாய் பின்பற்றினார்கள். ஆமேன். அந்த ஆபிரகாம், யாக்கோபு, அப்ராம், ஈசாக்கு, யாக்கோபு பின் சந்ததிகள்லாம் ஆண்டவரை பின்பற்றினதுனால அந்த முன்னோர்கள் உடைய அந்த காரியத்தை பார்த்து ஒரு கிருபையை இவங்களுக்கு வச்சிருக்கிறாராம். அல்லேலூயா. ஒரு கிருபையை ஆண்டவர் வச்சிருக்கிறார், அதான் விஷயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், அவருடைய பிதாக்களின் நிமித்தம் ஒரு அன்பு கூறுதல் இருக்கிறது. சில பிள்ளைகள் இன்றைக்கு இரண்டாம் தலைமுறை கிறிஸ்தவர்களாக, மூன்றாம் தலைமுறை ஆவிக்குரிய மக்களாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீங்க, கவனியுங்க. முதல் தலைமுறையில் இயேசுவுக்குள் வருகிறவர்கள் இருக்கிறார்கள், அது ஆண்டவர் செய்கிறார். ஆனால் சில வேளை பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தலைமுறை மூணாம் தலைமுறைனா உங்களுக்கு இருக்கிற பாக்கியம், உங்கள் பெற்றோர் உங்களை சின்ன வயசுலேருந்தே இதே அனுபவத்தில் வளர்த்தி இருக்கிறார்கள். அல்லேலூயா. அது ஆவிக்குரிய ஜீவியமானாலும் சரி, ஊழிய பாதையானாலும் சரி. அப்போ ஒரு விசுவாசியுடைய பிள்ளை, மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியம் இருக்குது. சின்ன வயசுலேயே வசனம் படிக்க வச்சாங்க, சின்ன வயசுலேயே ஜெபம் பண்ண வச்சாங்க, சின்ன வயசுலேயே சர்ச்சுக்கு கூட்டு வந்தாங்க. அதனால் நிறைய கட்டுகளுக்குள்ளே இது அகப்படாமல் விடுதலையாக இருக்குது. அது ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காருடைய பிள்ளை அந்த சந்ததின்னு சொல்லும் பொழுது அந்த ஊழியம்னா என்னென்னு அதுகளுக்கு தெரியும். அந்த ஊழியத்திலே தகப்பனோடு கூட தாயோடு கூட அது கொஞ்சம் இணைஞ்சு பாடுபட்டிருக்கிறது. பல காரியங்கள் அவர்கள் வருகிறார்கள். அப்போ அங்கே ஒரு கிருபை இருக்குது. அல்லேலூயா. அதை புரிந்து கொள்ளணும். ஒருவேளை பழைய ஏற்பாடு போல ஆண்டவர் எழுதி கொடுக்கல, ஆனாலும் அந்த தெரிந்து கொள்ளுதலிலே ஒரு கிருபை இருக்கிறது. அல்லேலூயா. எனவே இப்படிப்பட்ட இரண்டாம் தலைமுறை கிறிஸ்தவர்கள், இரண்டாம் தலைமுறை ஊழியக்காரர்கள் அல்லது ஊழியக்காரருடைய பிள்ளைகள், உங்களுக்கு ஆண்டவருடைய அழைப்பு வரும் என்றால் நீங்கள் உடனடியாக வர வேண்டும். அல்லேலூயா. அதை இனி காலதாமதப்படுத்தவே கூடாது. கர்த்தருடைய அழைப்பு, அது தேவ சித்தம். அழைக்கிறது அது தேவனுடைய வேளை. இந்த சித்தமும் வேளையும் தப்புனா அது சரி வராது. ஆகையினாலே கர்த்தருடைய அழைப்பு எப்போ வருதோ அந்த அழைப்பு தேவ சித்தம் என்பதை புரிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவர் என்னைக்கு அழைக்கிறாரோ அப்போ அது வேளை என்பதையும் புரிந்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா. எனவே தேவ மக்கள் இந்த காரியத்திலும் கவனமாக இருக்கணும். அதனால் மற்றவர்களுக்கு அழைப்பு இல்லை, தெரிந்து கொள்ளுதல் இல்லைன்னு தப்பாக நினச்சிடக்கூடாது. வசனத்தில் ஒன்று சொல்லியிருக்கு, பிதாக்களின் நிமித்தம் ஒரு கிருபை இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா அவர்கள் அவ்வளோ பாடுபட்டார்கள், ஆண்டவர் ராஜ்யத்துக்காக அவள் செயல்பட்டார்கள், வாழ்ந்தார்கள். அதை ஆண்டவர் என்னைக்கும் நினைவு கூறுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக பாருங்கள், ஒரு மீதியை தெரிந்து கொள்ளுகிறார்னு பவுல் சொல்கிறார். ரோமர் 11:5 சொல்கிறாரு, கிருபையினால் உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாக இருக்கிறது. நான் நேரம் போனதுனால சுருக்கமாக சொல்கிறேன். அந்த வசனத்தை நீங்கள் ரோமர் 11:1 வாசித்தா தெரியும். இஸ்ரவேலர்கள் எல்லாரும் தேவனை ஏற்றுக்கொள்ளலை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் அதில் ஒரு பங்கு மீதியாக வைக்கப்பட்டது.
அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அதுல பவுலும் ஒருத்தர். பவுலும் யூதர் தான். அப்ப எல்லாரும் இஸ்ரவேலர் முழுவதும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்ல முடியாது. அந்த யூதர் மத்தியிலும் இயேசுக்கு விசுவாசிகள் எழும்பினார்கள். அல்லேலூயா. அந்த மீதி என்று அவர் சொல்றார். மீதினா என்ன? நம்ம சில காரியத்தை அரிச்சு 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 கடைசியில மீதி எடுப்போம். மற்ற கழிவுகளெல்லாம் போயிட்டு 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 கடைசியில ஒரு மீதி கிடைக்கும் இல்லையா? அதுதான் நல்ல சுத்தமான கோதுமை மணி. அப்போ அது மாதிரி இஸ்ரவேலரிலே எல்லாரும் ஏற்றுக்கொள்ளாம போனாலும் ஒரு கூட்டம் ஏற்றுக்கொண்டார்கள். அதிலே பவுலும் ஒருத்தர். அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் எந்த வம்சத்திலும் எந்த இனத்திலும் எந்த மொழியிலும் எந்த ஜாதியிலும் எந்த ஊரிலும் கொஞ்சம் பேரை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எலியா சொன்னாரு, நான் ஒருத்தன் மாத்திரம் ஆண்டவருக்காக எப்படி இருக்கிறேன், பயங்கர வைராக்கியமா இருக்கிறேன்னு சொன்னார். ஆண்டவர் சொன்ன, அப்படி இல்லை, நீ ஒருத்தன் வெளிப்படையா நிக்கிற, ஒளிந்திருக்கிற அநேகரை நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அதனால எப்பொழுதுமே கர்த்தர் எந்த மனுஷர்கள் எந்த இதுல வந்து ஆண்டவருக்குள் வராம எதிர்ப்பாக அல்லது தடையாக காணப்பட்டாலும் அது கூடாகவும் ஆண்டவருடைய ஒரு கிரியை நடந்து கொண்டே தான் இருக்கும். அல்லேலூயா. ஒருவேளை என்னை கேட்கிற சகோதரனே சகோதரியே, நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை இந்த இயேசு கிறிஸ்துவின் தெரிந்து கொள்ளுதலுக்குள் வர முடியாத ஒரு நிலைமையாக இருக்கலாம். குடும்பத்தின் சூழ்நிலை, ஊரின் சூழ்நிலை, அல்லது வேலை பார்க்கிற இடத்தின் சூழ்நிலைகள். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன் உள்ளத்தை சந்தித்திருக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக நீ நினைத்துக்கொள், உன்னைத்தான் இந்த மீதி பங்காக தேவன் குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ பல கஷ்டங்களுக்குள் இன்றைக்கு இருந்து இந்த வார்த்தையை கேட்கலாம். ஆனால் இயேசுடைய நோக்கம் மாறாது. அவர் உன்னை அழைத்து அழைப்பு மாறாது. உன்னை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த தெரிந்து கொள்ளுதலை விசுவாசித்து நீங்கள் இயேசுவோடு உங்களுடைய ஐக்கியத்தை வளர்த்து கொள்ளும் போது நிச்சயமாய் அடுத்தடுத்த கட்டங்களிலே கர்த்தர் விடுதலையாக உங்களை நடத்துவார். அல்லேலூயா. ஒரு நிக்கோதேமு யூதருக்கு பயந்ததினால் இயேசுவை பார்க்க ராத்திரியிலே ஒளித்து வந்தார் நிக்கோதேமு. அதே நிக்கோதேமு இயேசுடைய சரீரத்தை அடக்கம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்த பொழுது பகிரங்கமா வெளியே வந்து நின்று ஊழியத்தை செய்தார். அல்லேலூயா. ஒரு அரிமத்தி ஊரானாய் யோசேப்பு யூதருடைய சுப்ரீம் கோர்ட் அல்லது சனகரியம் சங்கத்தில் அவருடைய டாப் மோஸ்ட் கவுன்சில் அது, அதில் மெம்பராக இருக்கிறவர் இவங்க ரெண்டு பேரும் நிக்கோதேமும் யோசேப்பு. அவள் அந்தரங்க சீஷர்களாக இருந்தார்கள். ஆனால் இயேசுடைய சரீரத்தை அடக்கம் பண்ண அவர்கள் ரெண்டு பேரும் தான் வெளியே வந்தார்கள். அல்லேலூயா. இதே போல உங்களை தேவன் தெரிந்து கொண்டு வைத்திருப்பார். நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் ஆனால் உத்தமர்களாக உத்தமிகளாக கர்த்தரை பின்பற்றுங்கள். அந்தரங்கத்திலே உங்கள் இருதயத்திலிருந்து அவரோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வேத வசனங்களை வாசிக்கும் வாய்ப்பு கிடைத்தால் விடாதிருங்கள், வாசியுங்கள். அது உங்களுக்கு ஜீவனாயிருக்கும். அல்லேலூயா. இயேசுவோடு பேசுங்கள். வாய் திறந்து பேச வாய்ப்பில்லை. உன் மனதுக்குள்ளிருந்து பேசுவதை யார் தடுக்க முடியும், யார் அறிய முடியும்? அல்லேலூயா. எனவே அப்படிப்பட்ட எந்த ஒரு சகோதரனோ சகோதரியோ நீங்கள் இருக்கிற நிலைமையில உங்களுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பில் உத்தமமாக இயேசுவை தேடுங்க. அடுத்தடுத்த கட்டங்களில் விடுதலைகள் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் தெரிந்து கொண்ட தேவனாக இருக்கிறார். ஊருக்கொன்றும் வம்சத்துக்கு ரெண்டுமாய் தெரிந்து கொண்டு சியோனுக்கு நடத்துகிறவராய் இருக்கிறார். எப்போ தெரிந்து கொள்ளுகிறார்னு சொல்றது ரொம்ப ஆச்சரியம். தாயின் கருவில் உருவாகும் போதே நம்மளை என்ன பண்றாரா, தெரிந்து கொள்ள. இன்னைக்கு நேத்துக்கு அல்ல. ஸ்தோத்திரம். ரோமர் 9:10 பாருங்க. நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபைக்காள் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினால் நிலைநிற்காமல் அழைக்கிறவராலே நிலைநிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அல்லேலூயா. இரட்டை பிள்ளைகள் கருவில் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் இன்னும் பிறக்கலை. ஒரு நல்வினை தீவினை செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க எதுவுமே இல்லை, இன்னும் பிறக்கவே இல்லையே. அப்பொழுதே ரெபெக்காளுக்கு சொல்லப்பட்டது, மூத்தவன் இளையவனை சேவிப்பான், ஏசா யாக்கோபை சேவிப்பான். ஏன்னா அது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். அல்லேலூயா. யாக்கோபு ரெண்டாவது தான் வெளிப்படுவான், ஆனா அவன் வந்து என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆமென். அவன் வம்சத்துல தான் மேசியா வருவார். அவன் தான் ஆபிரகாமின் சந்ததியினுடைய தொடர்ச்சியாக இருப்பான். நியாயமா இருக்க வேண்டியது ஏசா. ஆனா தெரிந்து கொள்ளுதல் இது இதுதான் சொல்றது. அப்ப அவனுடைய கிரியைகளை பார்த்து அவனை தெரிந்து கொள்ளல. இவன் நம்ம நல்லவனா இருக்கான், இவனை எடுத்துக்கிடுவோம்,
அவன் ரொம்ப திறமசாலியா இருக்கான், அவனை நம்மளுக்குன்னு எடுப்போம், அப்படி தேவன் நினைக்கிறது இல்ல. இது அவர் தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்து வைக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இன்று உங்களுக்கு ஆண்டவருடைய அழைப்பு இன்னைக்கு வரலாம், ஆனா அந்த அழைப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய தெரிந்து கொள்ளுதல் என்பது இன்னைக்கு நேற்றைக்கு உள்ளதல்ல, அது தாயின் கருவில் உருவாகும் பொழுதே உள்ளது. அல்லேலூயா. அப்போ உங்களை தேவன் இந்த உலகத்துல பறக்க பண்ணினதுக்கே ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. உங்களை அந்த குடும்பத்திலே கொண்டு வந்து வளர்த்தி ஆளாக்குனதுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. எத்தனையோ பேர் உலகத்தை விட்டு மாறி போகிறார்கள், நம்மளுக்கு இன்னும் ஜீவனை தந்திருக்காருனா அதுல ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் சத்தியத்தை அறிந்தீர்களா? நோக்கம் இருக்கிறது. எந்த பாதையில் உங்களை நடத்தி கொண்டு வருகிறார் அதுல ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை தெரிந்து கொண்டு உங்களுக்காய் சிலருக்காய் இன்றைக்கு காத்திருக்கிறார். அந்த தெரிந்து கொள்ளுதலின் வழியில் நீ வர வேண்டியது அவசியம். அல்லேலூயா. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் உண்மையில் மகிமையா இருக்கும் போது அதை புரிந்துகிடாம புரிந்துட்டும் அதை ஏற்றுக்கொள்ளாம கண்டபடி நடந்து கொண்டிருப்பது தேவனுடைய உள்ளத்துல துக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆமென். இன்னும் தேவனை துக்கப்படுத்துறவளா இராதபடிக்கு இன்று இந்த வார்த்தை பேசும் பொழுது யாருடைய உள்ளத்தில் அது இறங்கி வந்ததோ நீங்கள் தான் அந்த ஆள். அல்லேலூயா. நீங்கள் தான் அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒன்றை மாற்றி இன்னொன்று தெரிந்து கொள்வது அவருக்கு லேசான காரியம், ஆனால் உண்மையில கிருபை வச்சிருக்கிறார். ஆமேன். அவர் அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சகோதரனே சகோதரியே, இன்னும் காலத்தை உருட்டாதபடி வீணாக்காதபடி கர்த்தருடைய கரத்தில் கொடுங்க. உங்களை ரட்சித்து சபையில் சேர்த்து பரிசுத்தமாக்கி வருகையில் எடுத்துக்கொள்ளுகிற நோக்கம் அந்த தெரிந்து கொள்ளுதல்னா அதுக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்குள்ளே வாங்க, சபைக்குள்ளே வாங்க. பரிசுத்தமாகிறதுக்கு இனி காலம் இல்லை, சீக்கிரமாக வாங்க. ரெண்டாவது, கர்த்தருடைய ஊழியத்துக்கு உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறான்னு சொன்னால் இன்னும் காலதாமதப்படுத்தாமல் இந்த ஜெப வேளையிலே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் கையை கொடுத்தா போதும், அப்புறம் அவர் நடத்துவார். எதுக்கும் நீ பயப்பட தேவையில்லை. ஆலோசனையெல்லாம் அவர் தருவார், கரெக்டாக நடத்துவார். ஆமென். இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. தெரிந்தெடுத்த அர்த்தம் மகிமைக்கென்றே பரிந்துரை தீடுவார் பிழை தீடுவோம். தெரிந்தெடுத்த அர்த்தம் மகிமைக்கென்றே பரிந்துரை தீடுவார் பிழை தீடுவோம். ரட்சிப்பினார் அலங்கரித்தார் ரட்சகர் திருவடி சேர்த்திடுவார். ரட்சிப்பினார் அலங்கரித்தார் ரட்சகர் திருவடி சேர்த்திடுவார். தேவா ஆசீர்வாதம் பெருகிடுதே துதிகள் நடுவே கர்த்தர் தங்க தூதர் சேனை தம் மகிமையோடு இறங்க. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க தூதர் சேனை தம் மகிமையோடு இறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே குறித்திடும் வேளை உயர்த்திடுவார் கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோ. குறித்திடும் வேளை உயர்த்திடுவார் கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோ. தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வாய்த்திறப்போ. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதித்திடவாய்த்திறப்போ. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே துதிகள் நடுவே கர்த்தர் தங்க தூதர் சேனை தம் மகிமையோடு இறங்க. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க தூதர் சேனை தம் மகிமையோடு இறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே பெருந்தோனி கேட்க மகிமையோடு இறங்க.
ஹல்லேலூயா சகோதரியே எத்தனையோ முறை ஆண்டவர் உன்கிட்ட பேசியிருக்கிறார் சில காரியங்களை விட்டு வெளியே வர உன்னால் முடியாமல் இருக்கு ஆனால் துணிந்து தீர்மானம் எடு இயேசுவன் பட்சத்தில் நிற்பா இயேசுவன் பட்சத்தில் நிற்பா நீ காலடி எடுத்து வைக்காம யோர்தான் பழக்காது நீ காலெடுத்து வை யோர்தான் ரெண்டாக பழக்கும் எல்லா தடையும் அப்படியே மாறும் இயேசு பெரிய அற்புதத்தை செய்வார் வாலிப தம்பி தங்கச்சி வாழ்க்கை இயேசுவுக்கு அப்போதான் நித்தியம் உனக்கு சொந்தமாகும் ஹல்லேலூயா உலகம் ரொம்ப கவர்ச்சி கொடுக்கும் ஆனால் கவர்ச்சித்து ஏமாற்றி போடும் அழித்தே போடும் அதுதான் உலகத்தினுடைய வஞ்சகம் வேண்டாம்மா வேண்டாப்பா ஆண்டவருக்குள்ளவா இயேசு பின்னால் நட நீ ஸ்கூலில் போனாலும் கல்லூரியில் போனாலும் எங்கே போனாலும் நீ இயேசுவோட பிள்ளையாயிரு இயேசுவும் சீஷனாயிரு நண்பர்களோட போனோன்னா அங்கே ஒரு வேஷம் சபைக்குள்ளே வந்தால் இன்னொரு வேஷம் அது வேண்டாம் மாய்மாலம் கர்த்தருக்கு பிரியமானது அல்ல கர்த்தர் வெறுக்கிறதுல ஒன்று தான் மாய்மாலம் ஆமேன் ஹல்லேலூயா இன்னைக்கு எங்கே போனாலும் நான் இயேசுவின் சீஷனாக இருப்பேன் இயேசுவின் சீஷியாக இருப்பேன் என் உள்ளத்தை இயேசு கொடுக்குறேன் என் வாழ்க்கை இயேசு கொடுக்குறேன்னு சொல்லு இன்று கர்த்தர் உனக்கு கிருபை செய்வார் ஒருவேளை தேவனுடைய ஊழிய அழைப்பு யாருக்குள்ளையாவது பலமாக இறங்கி வந்திருக்கும் என்றால் நீங்களும் அப்படியே ஜோம் பண்ணுங்க என்னையே தருகிறேன் எனக்குண்டான எல்லாவற்றையும் தருகிறேன் என்னை கரத்தில் எடுத்து பயன்படுத்தும் ஐயா என்று அந்த நூற்றுக்கு நூறு அர்ப்பணம் உண்டென்றால் கர்த்தர் உங்களை மகிமையாய் பயன்படுத்த போகிறார் மகிமையாய் பயன்படுத்த போகிறார் ஆமேன் ஹல்லேலூயா 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 எங்களால்